வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஷன் 100. என்னோட பேர் தேவி. நம்ம குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கான ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன்ஷியன் மெடிவல் பார்த்தாச்சு. இப்போ சதர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரியை நோக்கி நம்ம டிராவல் பண்ணியிருந்திருக்கோம். நேற்றுக்கு என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, தென்னிந்திய வரலாறுல பார்ட் 1 பார்த்தாச்சு. இன்னைக்கு தென்னிந்திய வரலாறு பார்ட் 2ல ரெண்டு வீடியோவை பிளான் பண்ணி வச்சிருக்கேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன அப்படின்னு பார்த்தா சோழர்கள் பத்தியும், செகண்ட் வீடியோல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பாண்டியர்கள் பத்தியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த மூணு வீடியோல உங்களுக்கு தென்னிந்திய வரலாறு நான் கவர் பண்ணியிருப்பேன். இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சோழர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருக்குமே சோழர்கள் பத்தி நல்ல விழிப்புணர்வே தெரியும். முக்கியமா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு தெரியும். ஸோ சோழர்கள் அப்படிங்கிறவங்க கடற்படை அப்படிங்கிறதுலையும், அதே மாதிரி இவங்க நம்ம இந்தியாவை மட்டும் இல்லாம இந்தியாவை விட்டு வெளியே வரைக்கும் டிராவல் பண்ணி இந்தியாவோட பெருமையை அறிய செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோழர்கள். கடற்படையில வந்து இவங்களுக்கு முன்னோடியா இருந்தவங்க பல்லவர்கள். பல்லவர்களும் என்ன வச்சிருந்தாங்க, கடற்படை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் முன்னோடி யாருன்னு சொல்லி பார்த்தா சாதா வாகனர்கள். ஆனா மிக சிறந்த கடற்படையை கொண்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோழர்கள். சோழர்கள் கிட்ட அவ்வளவு படை இருந்ததுனாலதான் இந்த வங்காள விரிகுடா கடலை அவங்க இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏரி மாதிரி நினைச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிராவல் பண்ணிருக்காங்க. சோ சுமத்ரா, மலேசியா, அது மாதிரி பல இடத்துல வந்து அவங்க போறதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, அவங்க கடற்படையில சிறந்து விளங்கினதுனாலதான் அங்க வங்காள விரிகுடா கடலவே அவங்க ஏறி மாதிரி டிராவல் பண்ணி மற்ற நாடுகளுக்கெல்லாம் அவங்க போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சோழ வம்சத்தை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். மோஸ்ட்லி இதோட குவஸ்டின்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்னு இவங்களோட ஃபேமிலி ட்ரீயான ஹையார்கியில வருது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து வருது. அப்புறம் அவங்க செய்த இறைப்பணிகள் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா இறைப்பணிகள் வருது. சம்டைம்ஸ் டேர்ம்ஸ் வச்சு, முக்கியமா வந்து டேர்ம்ஸ் வச்சுதான் அதிகமா வந்து கேட்கிறாங்க, ஓகேங்களா? புறவு வரினா என்ன, திணைக்களம்னா என்ன. ஸோ இது மாதிரி டேர்ம்ஸ் வச்சுதான் வந்து இவங்களோட நம்ம சோழ பீரியட்ல வந்து குவஸ்டின்ஸ் வந்து நமக்கு அப்படிதான் வந்து டிஎன்பிசி அதிகமா கேட்கிறாங்க. ஸோ இவங்களோட நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா வந்து கிராம நிர்வாகம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுனால. ஸோ சோழ நிர்வாகம் பத்தியும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வீடியோல. என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சோழர்களோட ஹையார்க்கு, ஃபேமிலி ஹையார்க்கு எப்படி இருந்தது, எந்தெந்த கிங்ஸ் எல்லாம் வந்தாங்க, எப்படி இப்படிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். செகண்ட் வந்து அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்தது, அவங்களோட டைம் பீரியட்ல மற்ற பிரிவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சோழர்கள் அப்படின்னாலே சைவ மதம் தான், சரிங்களா? இவங்களோட டைம் பீரியட்ல சைவ மதம் அப்படிங்கிறது என்ன பண்ணும், எழுச்சி பெற ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ அது பத்தின விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கப்புறம் சைவ வைணவ போர்களும் நடக்கும். அந்த டைம் பீரியட்ல யாருக்கு எங்கா இருந்தா, அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, சோழர்கள் பத்தி தான் தெளிவான வீடியோவா இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். செகண்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா பாண்டியர்களை பத்தி பார்ப்போம், சரிங்களா? பாங்க, இதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்கூல் புக்ல 7th டேர்ம் ஒன்ல லெசன் 3யும், அதே மாதிரி 11th ஹிஸ்டரியில லெசன் 11யும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் பாண்டியாஸ், லேட்டர் சோலாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் ஆயிரும், சரிங்களா? ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு பிக்சர் அப்படிங்கிறது சோலாஸும் பாண்டியாஸும் ரிலேட்டடா உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா? இப்ப நம்ம கிரேட்டர் சோலாஸ் என்று அழைக்கப்படும் சோழர்களை தான் பத்தி பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம், சோழர்கள் அப்படிங்கிறவ பல்லவர்கள் கிட்ட, பல்லவர் அபராஜி, கடைசி பல்லவ அரசரான அபராஜித்தனை கொன்னுட்டு தான் இங்க யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா சோழர்கள் அப்படிங்கிறவரு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் சோழ வம்சம் அப்படிங்கிறது விரிவடையுது அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், ஸ்டோன் ஏஜ். ஸோ நம்ம கற்காலத்துல இருந்து எப்படி வந்து தமிழகம் வந்து சங்க காலத்துக்கு மூவ் ஆச்சு, பெருங்கற்காலம் அப்படிங்கிறதுல இருந்து. ஸோ சங்க காலத்துக்கு அப்புறம் வந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா களப்பிரர்கள். ஸோ களப்பிரர்களை மேல தொண்டை மண்டல பகுதியில முறியடிச்சவங்க யாருன்னு பார்த்தா பல்லவர்களும், கீழே பாண்டியர்களும் முறியடித்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ பல்லவர்களை முறியடித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க தான் சோழர்கள், ஓகேங்களா? அந்த ஹையர்க்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டோன் ஏஜ். ஸோ ஸ்டோன் ஏஜ்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்குது. சங்கம் ஏஜ்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா களப்பிராஸ் வருவாங்க. இந்த களப்பிரர்கள் மேலே தொண்டை மண்டல பகுதியில் முறியடிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்து பல்லவர்கள், ஓகேங்களா? கீழே வந்து பாண்டியாஸ் அப்படிங்கிறவங்க முறியடிக்கிறாங்க. இந்த பல்லவர்கள்ல கடைசி பல்லவ அரசரான அபராஜித்தனை முறியடித்தது யாருன்னு சொல்லி பார்த்தா அதுதான் முதலாம் ஆதித்ய சோழன் என்று அழைக்கப்படும் சோழ வம்சத்தை சேர்ந்தவர், சரிங்களா? சோ இப்படிதான் நமக்கு ஹையார்கி ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து நம்ம இப்ப பார்க்க போறது அப்படின்னு பார்த்தா சோழர்கள் பத்தி தான் பார்க்க போறோம், சரிங்களா? சோ வாங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஆதித்ய சோழனுக்கு முன்னாடியே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, யார் அப்படின்னா அவருடைய அப்பாவான விஜயாலய சோழன், ஓகேங்களா? விஜயாலய சோழன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா இந்த மிடில் ஆஃப் தி 9th செஞ்சுரி என்ன பண்றாரு, முத்ததையர்களிடமிருந்து என்ன பண்றாரு, தஞ்சையை கைப்பற்றி அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஒரு தஞ்சையை ஒரு நகரமா நிர்மாணிக்கிறாரு, சரிங்களா? பாருங்க,
காவிரி ஆற்றின் மையப்பகுதியில மையப்பகுதிய முத்துதரையிடம் இருந்து என்ன பண்றாரு, கேப்சர் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அந்த டெல்டா ரீஜனை கேப்சர் பண்ணி இவங்களோட சிட்டி முக்கியமான நகரமா என்ன பண்றாங்க, தஞ்சாவூரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்க சோழ வம்சம் அப்படிங்கிறது இங்க என்ன பண்றது, நிறுவப்படுகிறது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க சங்க காலத்துல சபாத்துள்ள சோழர்கள் கரிகாலன் அவங்களோட வரி வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் அப்படின்னு இந்த சோழர்கள சொல்றாங்க. சரிங்களா? ஸோ விஜயாலய சோழன் இதுக்கப்புறம் வர பார்க்க போற சோழ மரபுகள் எல்லாமே சங்க காலத்துல வந்த கரிகால வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் தாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்றாங்க. அதுவும் இல்லாம விஜயாலய சோழன் எங்க நார்த்தாமலை, ஓகேங்களா, புதுக்கோட்டையில ஒரு கோயில கட்டுறாருங்க. நார்த்தாமலை புதுக்கோட்டையில கோவிலையும் கட்டுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆதித்ய சோழன். ஸோ ஆதித்ய சோழன் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம விஜயாலய சோழனோட பையன் தான் ஆதித்ய சோழன். ஸோ ஆதித்ய சோழன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்த பல்லவர்கள். ஓகேங்களா? பல்லவரோட கடைசிக்கு இங்க யார் அப்படின்னு பார்த்தா அபராஜித்தன். ஸோ அபராஜித்தனை யார் தோற்கடிச்சா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆதித்ய சோழன் தோற்கடிச்சாரு. ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, தொண்டை மண்டலத்தை கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இவர் பட்ட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தொண்டை மண்டலம் பாவிய ராஜகேசரி. ஓகேங்களா? தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது பல்லவர்கள்கிட்ட புடுங்கியாச்சு. அதனாலதான் அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா தொண்டை மண்டலம் பாவிய ராஜகேசரி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம முதலாம் ஆதித்ய சோழன் தான். சரிங்களா? ஸோ இவர் தான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க பல்லவ வம்சத்துக்கு அதாவது ஒரு எண்டு போட்டது யாருன்னு சொல்லி பார்த்தா முதலாம் ஆதித்ய சோழன் அவர்கள் தான். ஸோ பாருங்க, அதுதான் இங்க தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி புரிந்தார். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய பையன் தான் வராங்க. ஸோ இவருடைய பையன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாம் பரந்தாகன். ஸோ முதலாம் பரந்தாகனை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இவருக்கு நிறைய டைட்டில் இருக்கு. ஓகேங்களா? மதுரை கொண்டான், மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படிங்கிற பேர் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி முதலாம் பரந்தக சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ராஷ்டிரகூடர்கள் கூட சண்டை போடுவாரு. அந்த ராஷ்டிரகூடர்கள் சண்டை போடுறதுல ஃபர்ஸ்ட் சண்டையில இவர் ஜெயிப்பாரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா தக்கோலா வார் நடக்கும். அந்த தக்கோலா போர்ல நம்மளுடைய பரந்தக சோழன் என்ன பண்ணிடுவாரு, இறந்துருவாரு. இவர் மட்டும் இறந்தது இல்லாம பட்டத்து அரசரான ராஜாதித்தனும் என்ன பண்ணுவாரு, இந்த தக்கோலா போர்ல இறந்துருவாரு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம முதலாம் பரந்தகன் பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஸோ இவரோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுரை கொண்டான். ஒய் இஸ் கால்ட் அஸ் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரையை இவர் கைப்பற்றுறாரு. அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, பாண்டிய நாட்டை கைப்பற்றி என்ன பண்றாரு, தன்னோட பகுதியோட இணைக்கிறாரு. அதனாலதான் அவர் மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அதே மாதிரி இலங்கை பகுதியும் கைப்பற்றுவாரு. அதனாலதான் மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படிங்கிற டைட்டிலும் இருக்கும். மதுரையும் ஈழமும் கொண்டான். சரிங்களா? ஸோ ரெண்டு டைட்டில் முக்கியமான டைட்டில் இருக்கு. மதுரை கொண்டான், மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ தக்கோலா போர்ல ஓகேங்களா மூன்றாம் கிருஷ்ணர் கிட்ட தோல்வி உற்று இறந்துருவாருங்க. சரிங்களா? 955 என்ன பண்ணிடுவாரு, இவர் இறந்துருவாரு. இவர் முக்கியமா செஞ்ச வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வீரநாராயணம் ஏரியை வந்து பில் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம முதலாம் பரந்தகன் தான். யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய அப்பாக்காக, ஆதித்ய சோழனுக்காண்டி இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய அப்பாவோட நினைவாக வீரநாராயணம் ஏரி, சதுர்வேதி மங்களம் ஏரி, அது மாதிரி ஏரிகளை வந்து கட்டுவித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம முதலாம் பரந்தகன் தான். அதே மாதிரி பொன் வைந்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யாரு, நம்ம முதலாம் பரந்தகன் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நடராஜர் கோயிலுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, பொன் வைந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ அதனாலதான் ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பொன் வைந்த சோழர். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமா அவருக்கான டைட்டில். இதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய முதலாம் பரந்தகனுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஹெரிடிட்டரி வராங்க. சரிங்களா? பாருங்க, கண்டராதித்யன், அருஞ்சயன், இரண்டாம் பரந்தாகன். இந்த இரண்டாம் பரந்தாகனோ இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட மனைவி வாமன தேவி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சதி அப்படிங்கிற சதி கமிட் பண்ணுவாங்க. ஸோ சோழர்கள் டைம் பீரியட்ல சதி அப்படிங்கிறது இருந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்க ஆதித்யன், நெக்ஸ்ட் உத்தம சோழன். சரிங்களா? ஸோ உத்தம சோழனோட பையன் தான் யாருன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய ராஜராஜன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்கெல்லாம் சக்சஸரா அதுக்கப்புறம் வராங்க. அதுக்கப்புறம் கிரேட் கிங் என்று அழைக்கப்படும் இம்பீரியல், அதாவது சோழ அரசு அப்படிங்கிறத இம்பீரியல் சோழாவா மாத்தினது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய ராஜராஜன், ராஜேந்திர சோழன். இவங்களோட டைம் பீரியட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா பீக்குக்கு போகும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா சோழ வம்சத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டவங்க. சரிங்களா? பாருங்க நெக்ஸ்ட்,
இம்பீரியல் சோழாஸ்ல முக்கியமான அரசரான முதலாம் ராஜராஜரை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, சேர அரசர்கள், பாண்டிய அரசர்கள், இலங்கை அரசர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாரு, கைப்பற்றி தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வர்றாரு. அதுவும் இல்லாம இந்த டைம் பீரியட்ல எழுச்சி பெற்ற சிற்றரசர்களையும் இவர் என்ன பண்றாரு, தோற்கடிக்கிறாரு. சரிங்களா? சோ இப்படி தோற்கடிச்சு சோழ வம்சம் அப்படிங்கறது மிக சக்தி வாய்ந்த ஒரு அரசரா வந்து அரச வம்சமா மாத்துறது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய முதலாம் ராஜராஜன் தான். சோ இவருடைய போர் வெற்றிகள், போர் படையெடுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சேர அரசரான பாஸ்கரவர்மனை எங்க இடத்துல தோற்கடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க, பேட்டில் ஆஃப் காந்தலூர், காந்தலூர் சாலை அப்படிங்கிற பேட்டில் என்ன பண்ணிருப்பாரு, தோற்கடிச்சிருப்பாரு. அதனாலதான் இவருக்கு டைட்டில் பேரே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காந்தலூர் சாலை களமரும் தருளியவர். இந்த பேட்டிலுக்கு அப்புறம் வந்து ராஜராஜ சோழனோட டைட்டில் அப்படின்னு பார்த்தா காந்தலூர் சாலை களமரும் தருளியவர் அப்படிங்கிற டைட்டில் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, பாண்டிய ரூலரான ஓகேங்களா அமர புஜங்காவையும் தோற்கடிச்சாச்சு. இப்ப சேர பாண்டியா இந்த ரெண்டு இடத்தையும் என்ன பண்ணியாச்சு, தோற்கடிச்சு தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க, மைசூர் ரீஜன்ல இருக்க கங்கவாடி, நுலாம்பாடி அண்ட் தடிகைப்பாடி ஓகேங்களா, நுலாம்பாடி, தடிகைப்பாடி, கங்கைவாடி. சோ இந்த ரீஜன்ல இருக்க அரசர்களையும் என்ன பண்றாரு, சிற்றரசர்களையும் தோற்கடிச்சு தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்தாச்சு. அடுத்து எங்க கான்சன்ட்ரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இலங்கையை தான் கான்சன்ட்ரேட் பண்றாரு ஓகேங்களா. இலங்கை ஆல்சோ கால்ட் மும்முடி சோழ மண்டலம். மும்முடி சோழ மண்டலத்துக்கு வந்து எதிரா படையெடுப்பை யார் அனுப்புறாருன்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய பையன் அனுப்புறாரு ஓகேங்களா. ராஜேந்திர சோழனை இலங்கைக்கு எதிரா படையெடுப்பு அனுப்புறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐந்தாம் மகிபாலனை தோற்கடிச்சு வட இலங்கை அப்படிங்கிறது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. சரிங்களா? ராஜராஜ சோழன் பீரியட்ல இலங்கையோட வடப்பகுதி அப்படிங்கிறது எங்களோட கண்ட்ரோல்ல வரும். ராஜேந்திர சோழன் ரூல் பண்றப்ப இலங்கையோட தென்பகுதி அப்படிங்கிறது மொத்தமா சோழர்களோட கட்டுப்பாட்டுல வரும். சரிங்களா? இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ராஜேந்திரன் என்ன பண்றாரு, படையெடுத்து போறாரு. சோ படையெடுத்து ஐந்தாம் மகிபாலரை வந்து தோற்கடிக்கிறாரு. சோ தோற்கடிச்சு இலங்கையை கைப்பற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களோட கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. எது டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அனுராதபுரத்துல இருந்து கொலநருவா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்றாங்க, அவங்களோட கேபிட்டலை ஷிஃப்ட் பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ கேபிட்டல இப்ப ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இலங்கையும் இப்ப என்ன பண்ணியாச்சு, இவங்களோட கண்ட்ரோல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த சாளுக்கியர்கள், மேலே சாளுக்கியர்களை வந்து சண்டை போடுறாங்க ஓகேங்களா. கீழே சாளுக்கியர்களோட இவங்க சுமூகமான திருமண உறவு அப்படிங்கறது வச்சிருப்பாங்க. ஆனா மேலே சாளுக்கியர்கள் கூட சண்டை போட்டு அந்த ரைச்சூர் தோவாப் அப்படிங்கிற அந்த துங்கபத்ரா ரீஜனை என்ன பண்ணிடுவாங்க, கைப்பற்றி அது சோழ வம்சத்து கூட இணைச்சிருவாங்க ஓகேங்களா. சோ அதுதான் நடக்கும். சாளுக்கிய அரசரான சத்யசீ என்ன பண்ணுவாரு, முறியடிச்சு இந்த டைம் பீரியட்ல என்ன பண்ணுவாங்க, ரைச்சூர் தோவாப் ரீஜன் அப்படிங்கிறது வந்து இவங்களோட டைம் பீரியட்ல வந்திருக்கும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தெலுங்கு சோழர்களையும் வந்து விரட்டிட்டு அந்த இதுல யாரு வந்து இந்த இவங்க சொன்னல கீழே சாளுக்கியர்களோட இவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோ அந்த அரியணையை யாருக்கு மீட்டு தராரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சக்திவர்மனுக்கு மீட்டு தராரு. சரிங்களா? என்ன பண்றாரு, சக்திவர்மனுக்கு வந்து மீட்டு தராரு. சோ சக்திவர்மனுக்கு மீட்டு தரதும் இல்லாம அவருடைய பொண்ணை வந்து ஓகேங்களா, குந்தவை, சிஸ்டர் பேரும் குந்தவை தான், இவருடைய மகள் பேரும் குந்தவை தான். சரிங்களா? சோ அத்த பேரே தான் தன்னோட பொண்ணுக்கு வச்சிருப்பாரு. குந்தவை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, அவருடைய விமலாதித்யன், சக்திவர்மனோட பிரதர் தான் யாருன்னு பார்த்தா விமலாதித்யன். விமலாதித்யனுக்கு தன்னோட மகளான குந்தவை என்ன பண்றாரு, திருமணம் பண்ணி வைக்கிறாரு ஓகேங்களா. சோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் திருமண உறவு அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது யாருன்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய ராஜராஜ சோழா ஒண்ணுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மாலத்தீவு, இவங்களுக்குதான் வந்து அந்த சோளையே, அதாவது வங்காள விரிகுடா கடலை சோழ ஏரி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஏரியை கடக்குற மாதிரி வங்காள விரிகுடா கடலை கடந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய படையெடுப்பு அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்தியாவை தவிர்த்து அவங்க என்ன பண்றாங்க, பல பகுதிகளுக்கு போய் அந்த இடத்த என்ன பண்றாங்க, கேப்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மாலத்தீவுக்கு போயிட்டு என்ன பண்றாரு, ராஜராஜனோட இறுதி படையெடுப்பு அப்படிங்கிறது இதுதான். சோ இந்த இறுதி படையெடுப்பு அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா இவருக்கு அமைது. சரிங்களா? இப்போ இவருடைய போர் படைகள், இவருடைய டைம் பீரியட்ல போர் வெற்றிகள், சோழர்களோட டைம் பீரியட்ல இதுல பீக்கான டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய போர் வெற்றிகள். இந்த போர் வெற்றிகளுக்கு மிகப்பெரிய பின்புலமா இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தா, இவருடைய பையனான ராஜேந்திர சோழன் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ இவர் வந்து நாட் ஓன்லி சிவம், சிவபக்தர் ஓகேங்களா. இவர் வந்து இந்த இலங்கையை கைப்பற்றி அங்கே ஒரு கேபிட்டலில் வந்து ஷிஃப்ட் பண்ணக்கு அப்புறம் ஒரு சிவன் கோவில் வந்து கட்டியிருப்பாரு. ஸோ இவர் சிவபக்தர் மட்டும் இல்லைங்க, இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத சகிப்புத்தன்மை அப்படிங்கிறதும் வந்து இருக்கும். இவரோட டைம் பீரியடில் இவருக்கு மத சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதனால ஒரு புத்த மாடாலயம் கட்டுறதுக்கு வந்து ஒரு கிராமத்தவே இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தானமாக வழங்கியிருப்பாரு. ஸோ பாருங்க, இவருக்கு நிறைய வந்து டைட்டில்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. என்னென்ன டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் காந்தலூர் பேட்டில் அவரை வந்து ஜெயிச்சிருப்பாரு. அதனால தான் இவருக்கு காந்தலூர் சாலை களமரும் தருளியவர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிவபாத சேகரன் அப்படிங்கிற டைட்டிலும் இருக்கும்.
சிவபாத சேகரன் அப்படிங்கிற டைட்டில் எப்படி வந்தோம் அப்படின்னா, சிவனுடைய பாதங்களை இறுகப்பற்றுபவர். ஸோ அதனாலதான் இவருக்கு பேர் அப்படின்னு பார்த்தா சிவபாத சேகரன் அப்படிங்கிற பேரு. நெக்ஸ்ட் வந்து மும்முடி சோழன் அப்படிங்கிறது பேர், ஓகேங்களா? மும்முடி சோழன் அப்படிங்கிறதுனால, ஸோ இவரை வந்து முடி அப்படிங்கிறது மிக முடி அப்படின்னா அரசர்கள், ஓகேங்களா? ஸோ மூன்று வம்ச அரசர்களையும் என்ன பண்றாரு, இவரு ஜெயிச்சு தன்னோட பகுதிக்கு கொண்டு வர மாதிரியும். அதே மாதிரி இன்னொரு டைட்டிலும், அதாவது இலங்கைக்கு இன்னொரு பேர் என்ன, மும்முடி சோழம், ஓகேங்களா? சோழ மண்டலம் அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ அதுக்கும் வந்து இவர் கேப்சர் பண்ணனால இந்த டைட்டில் வந்து மும்முடி சோழன். அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் அருண்மொழி அப்படிங்கிறது இவரோட பேரு தான், அருண்மொழி. ஜெயங்கொண்டான் அப்படிங்கிற டைட்டில் இவருக்கு நிறைய இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பல டைட்டிலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லி பார்த்தா ராஜராஜா ஒன், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இவர் நிறைய பிரகதீஸ்வரர், ஓகேங்களா? அதாவது பெருவுடையார் கோவில், தஞ்சையிலுடைய பெருவுடையார் கோவில் கட்டினது யாருன்னு சோழி பார்த்தோம், அது யாரு, நம்மளுடைய ராஜராஜ சோழா ஒன் தான். ஸோ இப்போ வரைக்குமே வந்து பிரம்மாண்டமாக பார்க்கப்படுகிறது என்னது, தஞ்சை பெரிய கோவில். அந்த 80 டன் அந்த இதுவே வந்து கல்லை வந்து அங்கே வச்சுருது எப்படி அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே ஒரு பிரமிக்கிற விஷயமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கோவில் கட்டினதும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய ராஜராஜ சோழா ஒன், அப்படிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவரோட டைம் பீரியட் நல்ல டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது நம்ம பெருவுடையார் கோயிலை தனியாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பெருவுடையார் கோயில் கட்டினதே வந்து ராஜராஜ சோழா ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஸோ இவரோட டைம் பீரியட்ல சோழா பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப பீக்குக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய ராஜேந்திர சோழன் தான், சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் பொன்னியின் செல்வன் மட்டும் இல்லாமல், ஸோ நீங்கள் புக் ரீடிங் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உடையார் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். ஸோ அதுவும் படிச்சிங்க அப்படின்னா சோழர்களோட டைம் பீரியடில் எப்படி வந்து சொசைட்டி அப்படிங்கிறது இருந்தது, அந்த டைம் பீரியடில் கேஸ்ட் சிஸ்டம் எப்படி ஸ்ட்ராங்காக உருவாச்சு, அப்போது சண்டை போடும்போது அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, மக்களோட மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக அந்த புக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் டைம் இருந்தது அப்படின்னா அந்த புக்கையும் படித்து பாருங்கள். ஸோ சோழர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் கல்ச்சரல் லைஃப்பை வந்து அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற புக்காக அது இருக்கும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், நம்மளுடைய ராஜேந்திரா ஒன், ராஜராஜ சோழனுடைய பையன்தான் ராஜேந்திரா ஒன், சரிங்களா? ஸோ இவங்க கடைசியாக ஒரு 2 வருஷம் ஒன்னா சேர்ந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. 12 to 14 வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மஹிபாலா இருக்காருல்ல, ஸோ வடக்கு பகுதியை இழந்ததுனால அதை கைப்பற்றலாம் அப்படின்ட்டு வருவாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் முறியடிச்சு தெற்கும் இப்போ யாரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய ராஜேந்திர சோழன் ஒன்னோடைய கண்ட்ரோலில் வந்திருக்கு, சரிங்களா? பாருங்க, சதர்ன் பார்ட் ஆஃப் தி ஸ்ரீலங்கா ஆல்சோ கண்ட்ரோல்டு பை ராஜேந்திரா ஒன். அடுத்து பாருங்க, அவருடைய புகழ் வாய்ந்த படையெடுப்பு அப்படிங்கிறது நார்த் இந்தியா படையெடுப்பு தான். உங்களுக்கு பாலர்கள் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன், பால வம்சத்தை சேர்ந்த முதலாம் மகிபாலரை அந்த கங்கை வரைக்குமே சேர்ந்து படையெடுத்து வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அந்த வெற்றி நினைவா வந்து கொண்டாடப்பட்ட நகரம் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். அந்த நீரை எடுத்துட்டு வந்து இங்க வந்து நகரை நிர்மாணித்திருப்பாரு. அதே மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து கேபிட்டல் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாத்தினது யாரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ராஜேந்திரா ஒன்னு தான், சரிங்களா? ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற நகரை வந்து நிர்மாணிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வட இந்தியா படையெடுப்பின் வெற்றியின் நினைவாக தான். அதே மாதிரி ஸ்ரீவிஜயம் எனப்படும் கடாரத்தின் மீது படையெடுத்து ஜெயிச்சிருப்பாரு, அதனாலதான் இவர் பேரு கடாரம் கொண்டான், சரிங்களா? ஸோ ஹி ஆல்சோ கால்ட் அஸ் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற டைட்டில் அப்படிங்கிறது இவருக்கு வர ஆரம்பிக்குது. பாருங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மேலு சாலைக்கு திருமண உறவுங்கிறது இவரும் வந்து ஓகே பண்றாரு. ஏன் அப்படின்னா, ஸோ இவரோட பொண்ணான அங்கம்மா தேவியை வந்து சாளுக்கிய வம்சத்துக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறார், ஓகேங்களா? அடுத்து நம்ம அதை பார்ப்போம். பாருங்க, மேலை சாளுக்கியர்களுக்கு எதிராக வந்து நம்மளுடைய சோழர்கள் நிறைய தடவை படையெடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமான படையெடுப்பு அப்படிங்கிறது 1003 மற்றும் 1009. ஸோ 1009 என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ராஜேந்திர சோழன் தோற்கடித்திருப்பாரு. அதுவும் இல்லாம அவருடைய பையனும் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்யாணியை வந்து சூறையாடுறதுக்கு அனுப்புறாரு. ஸோ அந்த டைம் பீரியட்ல அங்க போய் ஜெயிச்சு எடுத்துட்டு வந்த சிலை தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா துவாரபாலகர் சிலை. துவாரபாலகர் அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா வாசலுக்கு நடுவில் ஒரு 2 உருவங்கள் இருக்கும்ல, ஸோ அவங்க தான் துவாரபாலர்கள். அந்த துவாரபாலர்கள் சிலை இப்போ வரைக்குமே வந்து தாராசுரம் கோயில், கும்பகோணத்துல இருக்க தாராசுரம் கோயில இப்போ வரைக்குமே அது இருக்கு, சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து கல்யாணியை வந்து, அதாவது மேலை சாளுக்கியர்களை கூட சண்டை போட்டு அவங்களுடைய பகுதி அப்படிங்கிறது இவங்களோட பகுதியோட இணைச்சாச்சு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுதான் வந்து முக்கியமான ராஜேந்திர சோழனுடைய முக்கியமான போர் வெற்றிகள். அதுவும் இல்லாமல் இவரோட அப்பா பீரியட்லயே வந்து நிறைய படைகளை சண்டை போட்டு வழி நடத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய ராஜேந்திர சோழன் தான். அவரோட முக்கியமான டைட்டில்ஸ், பட்ட பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து முடிகொண்ட சோழன். முடி அப்படின்னா க்ரௌனுங்க, ஓகேங்களா? அந்த கிங் ஆறதுக்கான அந்த க்ரௌன் இருக்கு பாத்தீங்களா, சோ அது ஜெயிக்கிறதுனால முடிகொண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறார். செகண்ட் பாருங்க, கங்கை கொண்டான்.
பார்த்துட்டோம். வட இந்திய படையெடுப்பு போனாரு. ஸோ பாலர்கள்ல முதலாம் மகிபாலர் கூட சண்டை போட்டார் அப்படிங்கிறது. ஸோ கங்கை வரைக்கும் போனதுனால கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ அந்த வெற்றியோட நினைவுமா வந்து கட்டப்பட்டதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கடாரம் கொண்டான். ஸோ கடாரம் பகுதியே கைப்பற்றினால கடாரம் கொண்டான். அடுத்து பாருங்க பண்டித சோழன். பண்டித சோழன் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய ஸ்காலரை வந்து ஆதரிச்சாரு. அதுவும் இல்லாம சோழ வம்சத்திலேயே வந்து ஒரு படிப்பான ஒரு கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து ராஜேந்திரன். அதனாலதான் வந்து பண்டித சோழனாகவும் அழைக்கப்படுகிறார். சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வந்து அடுத்து வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லதான் வந்து அடுத்தடுத்து கிங்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. சரிங்களா. சோ இவருக்கு ஒரு மூணு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. சோ அங்கம்மா தேவி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வெங்கி இளவரசருக்கு ராஜராஜனுக்கு திருமணம் செய்து வைப்பார். சரிங்களா. ஸோ இது வந்து செகண்ட் மேரேஜ். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ராஜராஜன் என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய பொண்ணான குந்தவையை வந்து சாளுக்கிய வம்சத்து கூட திருமண உறவா. ஸோ இது வந்து சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் இரண்டாவது திருமண உறவு. ஓகேங்களா. அங்கம்மாதேவி ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுவாரு, தன்னோட பொண்ணான அங்கம்மாதேவிய சாளுக்கிய இளவரசரான ராஜராஜனுக்கு திருமணம் செய்து வைப்பார். சரிங்களா. ஸோ இந்த டைம் பீரியட்ல எல்லாம் வந்து ஷார்ட்டா அவருடைய பசங்க வந்து ரெண்டு பேருமே வந்து மூணு பசங்க, அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வருவாங்க. ஸோ இதுல வந்து அவருடைய பேரன்கள் அது மாதிரி இருக்கும். இந்த டைம் பீரியட்ல வீர ராஜேந்திரன் இருக்கார்ல, இவர் வந்து அரியணை ஏறுறதுக்கு வந்து சோமேஸ்வரா ஒன் வந்து என்ன பண்றாரு, சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா. யார் அப்படின்னா இவங்க சம்மந்தாரங்க தான். சரிங்களா. சோமேஸ்வரா ஒன் அந்த வெங்கியை சேர்ந்த சம்மந்தாரங்க இருக்காங்களா. ஸோ அதுல சோமேஸ்வரா ஒன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து வீர ராஜேந்திரன் சோழ வம்சத்தை வந்து அரச வம்சத்துல ஏறதுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதனால வீர ராஜேந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா தன்னோட ரெண்டாவது பொண்ணை வந்து சோமேஸ்வரா ஒன்னோட சோமேஸ்வரா ஒன்னுக்கு ரெண்டு பசங்க. ஓகேங்களா. சோமேஸ்வரா ஒன்னுக்கு ரெண்டு பசங்க அப்படின்னு இருப்ப, சோமேஸ்வரா டூங்கிறது சின்ன பையன், அதாவது சின்ன பையனா செகண்ட் பையன். அதுக்கப்புறம் விக்ரமாதித்யா சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பையன். இந்த விக்ரமாதித்யா சிக்ஸுக்கு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா வீர ராஜேந்திரன் தன்னோட இரண்டாவது மகளை திருமணம் செய்து வைப்பார். சரிங்களா. ஸோ பாருங்க இந்த டைம் பீரியட்ல இப்போ சோமேஸ்வரா ஒன் இவங்களாம் வந்து இது வந்து மூணாவது திருமண உறவு. ஓகேங்களா. மூன்றாவது சோழர்களையும் வெங்கிகளையும் சேர்ந்த அவங்களுடைய மூன்றாவது திருமண உறவு. ஸோ வீர ராஜேந்திரனோட பையன் தான் யாருன்னு சொல்லி பார்த்தா அதிராஜேந்திரன். சரிங்களா. அதிராஜேந்திரன் இருக்காரு. அதிராஜேந்திரன் உள்ளூர் கலவரத்துல இறக்குறாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் யாரு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அதிராஜேந்திரன் டிஃபீட் பண்ணதே முதலாம் குலத்துங்கன்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ வாட் எவர் அதிராஜேந்திரனுக்கு அப்புறம் யாரு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதலாம் குலத்துங்க சோழன் தான் வராரு. முதலாம் குலத்துங்க சோழன். ஸோ வீர ராஜேந்திரன் வரைக்குமே என்ன முடிஞ்சது அப்படின்னா விஜயாலயா ஃபேமிலி. ஓகேங்களா. விஜயாலயா சோழ வம்சம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதலாம் குலத்துங்கன். முதலாம் குலத்துங்கன் பாருங்க சோழ வெங்கி. ஓகேங்களா. இவங்க சோழ வம்சம், அதே மாதிரி அவங்க என்ன ஒரு வெங்கி வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ சரிங்களா. இந்த சோழ சாளுக்கிய மரபோட அம்சத்தை தோற்றுவிக்கவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முதலாம் குலத்துங்கன் தான். சரிங்களா. முதலாம் குலத்துங்கன் பொறுத்த வரைக்கும் இவர் பாரு அங்கம்மா தேவிக்கும் மற்றும் ராஜராஜன் அவருக்கு வந்து பிறந்த பையன் தான் யாரும் சொல்லி பார்த்தா நம்மளுடைய முதலாம் குலத்துங்கன். ஸோ இவரோட டைம் பீரியட்ல ஏற்பட்ட ஒரு உள்ளூர் கலவரத்தை அடக்கி தன்னோட அரியணையை வந்து தக்க வச்சுக்கிறதுங்கிறது இவருக்கு ஃபர்ஸ்ட் சவாலா இருக்கு. இவரோட டைம் பீரியட்ல ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா விடுதலை பெற்று அறிவிக்கும். சரிங்களா. இலங்கை அப்படிங்கிறது விடுதலை அடைய தொடங்க வரும். அதே மாதிரி முதலாம் குலத்துங்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய தூது குழுக்களை பல நாடுகளுக்கு அனுப்புவார். ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்க்கு ஸ்ரீ விஜயமா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவார், அனுப்புவார். ஸோ 72 நபர்கள் அடங்கிய ஒரு தூது குழு ஒரு எம்பசியா யாருக்கு அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தா சைனாக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க. அடுத்து இவரோட டைட்டில் அப்படின்னு பார்த்தா சுங்கம் தவிர்த்த சோழன். ஒய் இஸ் கால்டு சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்ஸி. ஓகேங்களா. டோல்கட் டாக்ஸ் நிலவரமா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கலவரம் நடக்கும். ஸோ அந்த கலவரத்தை அடக்கி அதே மாதிரி டாக்ஸ் அப்படிங்கறத என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கட் பண்ணிடுவாரு. இனிமே டாக்ஸ் அந்த இடத்துல கொடுக்க வேணாம் அப்படிங்கறத கட் பண்ணிடுவாரு. ஸோ அதனாலதான் நம்மளுடைய முதலாம் குலத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுகிறார். சரிங்களா. ஸோ சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுவார் நம்மளுடைய முதலாம் குலத்துங்கன். முதலாம் குலத்துங்கனுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குலத்துங்க ஒண்ணுக்கு அப்புறம் விக்ரம சோழன் வருவாரு. சரிங்களா. விக்ரம சோழன். ஸோ விக்ரம சோழனுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னு பார்த்தா குலோத்துங்கா டூ. ஸோ குலோத்துங்கா டூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க இவரோட டைம் பீரியட்ல தான் சைவம் வைணவம் அப்படிங்கிற ரெண்டு மதப்பிரிவு. ஓகேங்களா. சைவம் அப்படிங்கிறது சிவனையும் வைணவம் அப்படிங்கிறது பெருமாளையும் முழு முதற் கடவுளா வழிபடுறவங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல சைவம் வைணவம் குறித்த ஒரு சண்டை அப்படிங்கிறது நம்ம குலோத்துங்கா டூ பீரியட்ல வருது. ஓகேங்களா.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தசாவதார மூவி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நெப்போலியன் கேரக்டர் பண்ணார்ல, சோ அவரு தான் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய குலோத்துங்கா டூ, சரிங்களா? நெப்போலியன் கேரக்டர் தான் யாருன்னா குலோத்துங்கா டூ. சோ அப்ப கூட கமல்ஹாசன் சார் ஒரு டைலாக் சொல்லிருப்பாங்க, சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல். சோ சுங்கம் தவிர்த்த சோழன் யாரு? குலோத்துங்கா ஒன்னா. சோ அவரோட பேரன் தான் யாரு? குலோத்துங்கா டூ. சோ இவரோட டைம் பீரியட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா சைவம் வைணவம் போர் அப்படிங்கிறது நடக்கும். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா ராமானுஜரை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாருங்க, சரிங்களா? அதனாலதான் ராமானுஜரை தேடி அவங்க வந்திருப்பாரு. சோ ராமானுஜரை கொலை பண்ண ட்ரை பண்ணதுனால ராமானுஜர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்நாடக பகுதிக்கு மூவ் ஆக ஆரம்பிக்காரு. கர்நாடக பகுதியில இருந்து வட இந்தியாவுக்கு மூவ் ஆகி அங்க பக்தி இயக்கம் அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுமார் 7-12 நூற்றாண்டு அப்படிங்கறது இந்தியாவுல பக்தி இயக்கம்னு இருந்தது. சோ தென்னிந்தியால இருந்து வட இந்தியாவுக்கு போய் அங்க பக்தி இயக்கத்தை வந்து ஒரு செழுமையான ஒரு இதை மாத்தினது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ராமானுஜருக்கு முக்கியமான பங்கு இருப்பு, சரிங்களா? குலோத்துங்கா டூ ஆல்சோ கால்ட் அஸ் திருநீற்று சோழன், ஓகேங்களா? திருநீற்று சோழன் என்று அழைக்கப்படுவரும் யாருன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய குலோத்துங்கா டூ தான், ஓகேங்களா? இவரோட டைம் பீரியட்ல லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து வளர்ந்துருச்சுங்க, ஓகேங்களா? லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வளர்ந்தது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்தது அப்படின்னு பார்த்தா குலோத்துங்கா த்ரீ தான், ஓகேங்களா? குலோத்துங்கா த்ரீ. இந்த குலோத்துங்கா த்ரீ பீரியட்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1025 டைம் பீரியட்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுரையை கேப்சர் பண்ணுவாரு. ஸோ மதுரையை கேப்சர் பண்ணிட்டு அந்த மதுரையோட பாண்டிய வம்ச அரசர்களோட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவரையும் வந்து தலையிடுவார், ஓகேங்களா? அதனால வந்து குலோத்துங்கா த்ரீ அப்படிங்கிறவரு என்ன பண்ணுவாரு, மதுரையை கைப்பற்றுவாரு, ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சோழ பாண்டியன் அப்படிங்கிற டைட்டில் அப்படிங்கிறது இவரு சூட்டிப்பாரு அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஸோ இதுக்கப்புறம் சோழ வம்சம் அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறந்த அரசர்களா இல்லை, சோழ வம்சத்திலேயே கடைசி மிக சிறந்த அரசர் அப்படின்னு கேட்டா நீங்க குலோத்துங்கா த்ரீயை தான் போடலாம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் மிக சிறந்த அரசர்கள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் சோழர்கள கடைசி அரசரான மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடிச்சு இரண்டாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் என்ன பண்றாரு, இவருடைய தலைமை கீழே பாண்டிய அரசு அப்படிங்கிறது எழுச்சி பெற ஆரம்பிக்குது. ஸோ இதோட சோழ வம்சம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது, ஓகேங்களா? விஜயாலய சோழனால ஆரம்பிக்கப்பட்ட சோழ வம்சம் அப்படிங்கிறது இதோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சோழர்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது, மற்ற அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சோழர்களோட வம்சம் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, பல்லவர்களை முறியடிச்சு எப்படி சோழர்கள் அப்படிங்கிறவங்க வளர்ந்தாங்க, அவங்களுடைய பேரரசு அப்படிங்கிறது எப்படி விரிவாக்கப்பட்டது, அவங்களுடைய முக்கியமான படையெடுப்புகள் என்னென்ன, அவங்களுடைய திருமண உறவுகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, ஸோ அதில் முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன, அவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சோழர்களோட நிர்வாகம். நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல கிங்கு தான் இதில் சென்டர் ஆஃப் த பவராக இருக்காரு. ஸோ கிங் அப்படிங்கிறவரு தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிறது தான் கோர்றாங்க, சரிங்களா? ஸோ ஹீஸ் ஈக்குவலன் டு காட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க, சரிங்களா? அவங்களோட டைட்டில்ஸ் வச்சு அதை மோஸ்ட்லி வந்து கெஸ் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருமகான், ஓகேங்களா? உலக அளந்து அப்படியே பெருமகான் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு ஈக்குவலாக வந்து கிங்கை வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்க, கிங்ஸை வந்து அவங்க அழைக்கிறாங்க, சரிங்களா? அதுவும் இல்லாமல் சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி. திரிபுவன சக்கரவர்த்தி மீன் திரிபுவனம் அப்படின்னா மூன்று உலகம், சக்கரவர்த்தி அப்படின்னா மூன்று உலகங்களும் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு ஈக்குவலாக என்ன சொல்கிறாங்க, கடவுளுக்கு ஈக்குவலாக வந்து கிங்கை சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வரியனை ஏறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸாக என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா தேவன் அப்படிங்கிற டைட்டிலை வந்து அவங்களுக்கு பேருக்கு பின்னாடி சேர்க்குறாங்க. தன்னை வந்து யாருக்கு ஈக்குவலாக, கடவுளுக்கு ஈக்குவலாக சொல்கிறதும் இல்லாமல் தான் வந்து கடவுளோட நியரஸ்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் பர் தம்பிரான் தோழன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, தங்களை அழைச்சிக்கிறாங்க, சரிங்களா? தே கால்ட் அஸ் தம்பிரான் தோழன் அப்படின்னா தம்பிரான் அப்படிங்கிறப்ப கடவுள் சிவபெருமான், அவருக்கு தோழர் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வர மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பேரை வச்சுக்கிறாங்க. மதத்தை வந்து போற்றுவிக்கிறதுக்காண்டி, ஓகேங்களா? பிராமணர்களை அதிகமாக இவங்க பிரிஸ்டீஜ்காண்டி வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ அப்படி ஆதரிக்கிறதுல பிராமணர்களுக்கு இலவசமாக அவங்க நிலங்கள் கொடுக்குறாங்களே, ஸோ அந்த நிலங்கள் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிலங்களுக்கு பிராமணர்களுக்கு இலவசமாக கொடுக்கும் நிலங்கள் பேர் பிரம்மதேயம், நெக்ஸ்ட் சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற இரு வகையான நிலங்களை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பிராமணர்களுக்கு அவங்க நன்கொடையாக கொடுக்குறாங்க. அந்த நிலத்தில் அவங்களுக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது விதிக்கப்படுகிறது, ஓகேங்களா? தே ஆர் எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கலெக்ட் பண்ணலை, சரிங்களா? இந்த சதுர்வேதி மங்கலமாக இருக்கட்டும், தென் பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணாஸ்க்கு கிஃப்டாக கொடுக்குற லேண்டு தான் வந்து பிரம்மதேயம் அண்டு சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ப்ராவின்சஸ் தட் இஸ் மண்டலம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம்.
ஸோ சோழா கிங்குக்கு கீழே நிறைய ஒரு பெரிய பேரரசு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை ரூல் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கவர்னர்ஸ், அதாவது ஆளுநர்கள் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்படுறாங்க. ஓகேங்களா, தே ஆர் அப்பாயிண்டட் பை கிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆளுநர் பேர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. ஸோ இதே அதாவது பாண்டிய கிங்டம்ல இருக்க கவர்னரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோழ பாண்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, பாண்டியன் கிங்டம், பாண்டிய நாட்டுல இருக்கவங்க. இதே இது வந்து ஸ்ரீலங்கா பகுதியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, சோழ லங்கேஸ்வரா, லங்கேஸ்வரம் அப்படிங்கிறது இலங்கை, சோழனா சோழர்கள், சோழ லங்கேஸ்வரா அப்படின்ட்டு, அதாவது சோழா எந்தெந்த பகுதியோ அதை பின்னாடி சஃபிக்ஸா வந்து சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா, வேற ஒண்ணும் இல்ல. இதே இது வந்து கங்கவாடி அது மாதிரி பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா சோழ கங்கா. ஓகேங்களா, சோழ கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கைவாடி பகுதியில இருக்கவங்கள அழைக்கிறாங்க அந்த கவர்னர்ஸ். இது மட்டும் இல்லாம சில அதாவது சிறு சிற்றரசர்களும் வந்து இவங்களுக்கு கீழே வந்து இவங்க கட்டுப்பாடுக்கு கீழே கொண்டு வராங்க. சரிங்களா, என்னென்ன சிற்றரசர்கள் அப்படின்னா இருக்கு வேளிர், இளங்கோ, வேளிர், மழவர்கள், பாணர்கள் இப்படிங்கிற பல அரசர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சிற்றரசர்கள் சோழ அரசுக்கு கீழே வந்து அவங்களுடைய ஒரு நிழலுக்கு கீழே குடையா வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் வந்து சோழ அரசு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கவர்னன்ஸ்ல இருந்து ப்ராவின்சஸ் பிரிஞ்சு என்ன பண்றாங்க, ரூல் பண்ண செய்யப்படுகிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அவங்களோட ஆர்மி. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் கலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படிங்கிறது இருந்திருக்கு. சுமார் ஒரு 60,000 யானைகள் வரைக்குமே சோழர்கள் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களா, அந்த 13th செஞ்சுரியில ஒரு சைனீஸ் ஜியோகிராபிக்கல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யானை மேல ஒரு பெரிய படை வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பதான், வீடுங்கிற அமைப்புலாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி பிரமிச்சு வந்து சொல்லியிருக்காங்க. சோழர்களோட முக்கிய படையா சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய கப்பல் படை தாங்க. அதனாலதான் வந்து அவங்க வங்காள விரிகுடா கடலவே வந்து சோழ ஏரி மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, டிராவல் பண்ணி அவங்களோட பல தூர பிரதேசங்களுக்கு வந்து கைப்பற்றிருக்காங்க. சரிங்களா, அந்த இப்போ கைப்பற்றினது எல்லாமே தற்காலிகமா இருந்ததுதான் ஒன் ஆஃப் த விஷயமே. சரிங்களா, கண்டினியூஸா அவங்க அனெக்சேஷன் அப்படிங்கிறது பண்ணல. ஓகேங்களா, ஸோ பாருங்க என்னென்ன இதை தவிர்த்து அந்த மூணு படை வீரர்களை தவிர்த்து பாருங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸ்வாட் பியரர் அப்படிங்கிறவங்களும், ஓகேங்களா, பவுமேன், நெக்ஸ்ட் வந்து ஸ்பேரர் மேன், ஸோ இது மாதிரி ஈட்டி எறிகிறவங்க, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த வில் வச்சிருக்கவங்க, இது மாதிரி வீரர்களும் வந்து அவங்களுடைய படையில வந்து இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, படை பணிகளில் ரெண்டு படிநிலை இருந்திருக்கு. அந்த ரெண்டு படிநிலையில ஒண்ணு வந்து பெருந்தானம், இன்னும் சின்னதானம், சிறுதானம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த டேர்ம் ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சோழாஸ்ல மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்கறது எப்படின்னா இந்த டேர்ம் வந்து எது ரிலேட்டடா அப்படின்னா, ஓகேங்களா, அந்த ரேங்க் இருக்குல்ல, ஆர்மியில டூ டைப் ஆஃப் ரேங்க் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பெருந்தனம் மற்றும் சிறுந்தனம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, சோழர்கள் கிட்ட நிறைய டைப் ஆஃப் வந்து என்ன இருந்தது அப்படின்னா கப்பல்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா, இந்த படைப்பெரு இருக்குல்ல, இந்த மிலிட்ரி ஹோல்டிங் ரைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிலிட்ரி ஹோல்டிங் ரைட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா படைப்பற்று. ஓகேங்களா, படைப்பற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா மிலிட்ரி ஹோல்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது படைப்பற்று. இதே இது வந்து படை வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு செட்டில்மெண்ட். ஓகேங்களா, அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு கண்டன்மெண்ட் ஏரியா, தற்காலிகமா ஒரு தங்குறது, ஒரு தலைநகரத்துல தங்குற செட்டில்மெண்ட் பேருதான் என்னன்னு சொல்லி பார்த்தா படை வீடு. ஓகேங்களா, படைப்பற்று அப்படிங்கிறது ரைட்டிங், ரைட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது மிலிட்ரி அந்த ரைட் பேரு தான் வந்து படைப்பற்று. இதே இது வந்து ஒரு தற்காலிகமா அதாவது கேபிட்டல்ல தங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் என்ன, படை வீடு அப்படிங்கிற டேர்ம். சரிங்களா, புதிதாக சேர்க்கப்படுற பகுதியிலையும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிலைப்படைகள் அப்படிங்கிற ஒரு ரெஜிமெண்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க நிலைப்படை அப்படிங்கிறது. நாயகம் அப்படின்னா நடுவில் ஹெட், அவ்வளவுதான். நாயகம் அப்படின்னா படைப்பிரிவோட தலைவர் தான் நாயகம். பின்னாடி நாயகம் அப்படிங்கிற டேர்ம் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா படை முதலி, முதலின்னா ஃபர்ஸ்ட், படையில ஃபர்ஸ்ட், அதுதான் படை முதலி அப்படிங்கிற டேர்ம் மாதிரி என்ன ஆகுது பின்னாடி கன்வெர்ட் ஆகுது. படை தளபதி சேனாதிபதியாகவும் தண்ட நாயகமாகவும் அழைக்கப்படுகிறார். சரிங்களா, சீஃப் வந்து சேனாதிபதி ஆர் தண்ட நாயகம். ஸோ இதுதான் ஆர்மி ரிலேட்டடா இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க அவங்களோட உள்ளாட்சி நிர்வாகம். ஸோ உள்ளாட்சி நிர்வாகம் சோழர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. சரிங்களா, கிராமங்களில் ஒரு சுயாட்சி அப்படிங்கிறது இருந்தது. சரிங்களா, ஸோ செல்ஃப் அட்டனாமி கவர்மெண்ட் அப்படிங்கிறது லோக்கல் லெவல்ல இருந்தது. செல்ஃப் அட்டனாமி கவர்மெண்ட் அப்படிங்கிறது லோக்கல் லெவல்ல இருந்தது. என்னென்ன பாடிஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தா ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் அப்படிங்கிற லோக்கல் கவர்னன்ஸ் பாடிஸ் வந்து இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா
லோக்கல் லெவல அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மேற்கொள்றதுக்கும் சில பணிகளை மேற்கொள்றதுக்கும் இருந்தாங்க. சரிங்களா, இப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். பாருங்க, ஊரார் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல அக்ரிகல்ச்சர் இருக்கு, அந்த அக்ரிகல்ச்சரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டியா பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா இதுதான் ஊர். ஓகேங்களா, அந்த ஊரார் அப்படிங்கிறது, ஊர் அப்படிங்கிறது அந்த வேளாண்மை குடியிருப்புகள் எல்லாம் வச்சிருக்க ஒரு பகுதி தான் என்னது ஊர் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நில உடைமையாளர்கள். ஓகேங்களா, லேண்ட் ஹோல்டர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் இந்த பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா, அவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டெம்பிள்ஸ் பாதுகாத்துறது, அதே மாதிரி வாட்டர் பாடிஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேங்க்ஸ். சோழர்கள் பீரியட்ல முக்கியமா வந்து சொல்லப்படுகிறது என்னன்னா, சோழர்கள் நீர் நாடு அப்படிதான். ஸோ வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது அவங்க வந்து ரெகுலரா வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஓகேங்களா, அதுக்கான பாடிஸும் இருந்தாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் மேனேஜிங் வாட்டர் ஸ்டோர்ட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊரார் என்ன அழைக்கப்படுது. ஸோ மோஸ்ட்லி லேண்ட் லார்ட்ஸ் தான் இருந்தாங்க. சரிங்களா, ஸோ எங்களோட அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டாக்ஸ் கலெக்ட் பண்றது, லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்றது. ஸோ இதுதான் வந்து இவங்களோட அடுத்த ஒர்க்கா வந்து இருந்தது. ஓகேங்களா, ஸோ ஊரார் அப்படிங்கிறவங்க நில உடைமையாளர்களா இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது இது ரிலேட் பண்ணி தான் அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது இருந்தது. சரிங்களா, அடுத்து பாருங்க சபையார். இந்த சபையார் அப்படிங்கிறவங்க எதுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க, பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பு தான் இவங்க சபையோட முக்கியமான வேலை. ஓகேங்களா, ஸோ சபா வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, லுக்ட் அஃபர் த அஃபர்ஸ் ஆஃப் தி செட்டில்மெண்ட் இன்க்ளூடிங் பிரம்மதேயா, பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களோட ஒரு நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறதோட வேலையா யார் இருந்ததுன்னா சபையாரோட வேலையா இருந்தது. சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கோயில்களுக்குன்னு கொடுக்கப்பட்டாங்களா, ஸோ அந்த நிலங்களோட இணைக்கப்பட்ட பாசன குளங்கள்ல எவ்வளோ எப்படி இருக்கும் பராமரிப்பு அப்படிங்கிறது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுறது யாரோட வேலைன்னா சபையோட வேலை. சரிங்களா, ஊரார் போலையும் சபையாகவும் இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரதிநிதியாக செயல்படுவாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக ஊரார் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சபையாரோட வேலை அப்படின்னா, பிரம்மதேயங்களுக்கு நிலத்துக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் யார் பார்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா சபையார் பார்ப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து நகரத்தார். ஸோ நகரம் அப்படிங்கிறது வணிகர்களோட குடியிருப்பாக இருந்த பகுதி தான் வந்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நகரத்தில் மோஸ்ட்லி யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் ஸ்மித், ஹேண்டிகிராஃப்ட் செய்கிறவங்க இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அர்பன் சிட்டியில் செட்டில் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா, பாருங்கள், உலகப் பொருட்கள், கைவினை பொருட்கள், நெசவு, பானை வனைவர், ஸோ வீவிங்ஸு, கோல்டு ஸ்மித்து, ஓகேங்களா, அயன் ஸ்மித்திங், ஸோ இது மாதிரி பாட்ரி, இது மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் இன்வால்வ் ஆகிற பீப்புள்ஸ்லாம் வந்து நகரத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்களோட டொனேஷன் அப்படிங்கிறது வந்து யாருக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோயில்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, கோயிலோட இவங்க நிரந்தரமான ஒரு ரெகுலேஷன் ஒர்க் அப்படிங்கிறதுல இவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. சரிங்களா, அதுவும் இல்லாம ராஜராஜா ஒன், ஓகேங்களா, ராஜராஜா ஒன் பீரியட்ல மாமல்லபுரத்துல, ஓகேங்களா, மாநகரம் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு பிரிவே இருந்திருக்காங்க, ஒரு குழு இருந்திருக்காங்க. அந்த குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நகரத்தோட ஆக்டிவிட்டீஸ அட்மினிஸ்ட்ரேட் பண்றது அவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கு. சரிங்களா, ஸோ அதுவும் இல்லாம ட்ரேடிங் அப்படிங்கிறது அதிகமா இருந்ததுனாலதான் நம்மளுடைய முதலம் குலுத்துங்க சோழனே என்ன பண்ணிருப்பாரு, டாக்ஸ் அப்படிங்கிற சுங்கம் அப்படிங்கிற வரியை வந்து தவிர்த்ததுனால்தான் அவரு சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அறியப்படுகிறார். நெக்ஸ்ட் பாருங்க நாட்டார். நாட்டாரை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் பிரம்மதேய நிலத்தை தவிர்த்து வந்து ரூல் பண்றவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நாட்டார். ஓகேங்களா, பிரம்மதேய நிலத்தை தவிர்த்து வந்து ரூல் பண்றவங்க நாட்டார் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்களோட வேலையும் வந்து அதே மாதிரிதான். ஓகேங்களா, பாருங்க, நிர்வாகம், நிதி, நீதித்துறை, ஸோ இது மாதிரி பணிகளை செய்யறவங்க தான் இந்த நாட்டார். இந்த நாட்டாரோட பட்ட பெயர்கள், அவங்கள பெருவிக்க வைக்கிறமா சொல்லப்படுற பேர் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆசுடையான், ஓகேங்களா, நில உடைமையாளர், அரையன் அப்படிங்கிறவரு வழி நடத்துவோர், நெக்ஸ்ட் வந்து கிழவன் அப்படிங்கிறவங்க தலைவர். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி முக்கியமான டைட்டில்ஸுங்கிறது அவங்களுக்கு வைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோட பீரியட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாம் பரந்தக சோழன் இருக்கார்ல, ஸோ அவரோட பீரியட சேர்ந்ததுதான் இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது பிரம்மதேய நிலத்துல இருந்த நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இதுல ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷனும் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சோழா பீரியட்ல லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ், உள்ளாட்சி அமைப்பு, கிராம நிர்வாகம், கிராம அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிற இதுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் வந்து நமக்கு உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா, இதுல பல டைப் ஆஃப் வந்து கமிட்டிஸும் இருந்ததா சொல்லப்படுகிறது. பாருங்க என்னென்ன கமிட்டிஸ் அப்படின்னா, பப்ளிக் ஒர்க்ஸ் கமிட்டி, டேங்க் கமிட்டி, கார்டன் கமிட்டி, ஃபெமைன் கமிட்டி, கோல்டு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கமிட்டிஸ் இருந்தாங்க. ஸோ இந்த கிராமம் அப்படிங்கிறது ஒரு 30 வாட்ஸ்அப் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, கிராமத்தை ஒரு 30 வார்டா பிரிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலயும் வந்து எலெக்ட் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும்
பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு நபர் அப்படிங்கிறவர் எந்த தகுதியில் இருந்தால் அவர் வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷனும் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மெம்பர் வந்து 35 to 70 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு லேண்ட் அப்படிங்கிறது சொந்தமாக இருக்கணும், ஓகேங்களா? ஹேவிங் எ ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கணும், ஓகேங்களா? சொந்த வீடு ஹவுஸ் அப்படிங்கிறது அவருக்கு ஓனாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து இந்த வேதாஸ் அதை பற்றின நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும், ஓகேங்களா? நாலேஜ் அப்படிங்கிறது வேதாஸ் பிராமணாஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்படி குவாலிஃபிகேஷன் இருக்கிற சில இருக்கிற நம்பர்ஸோட பேரை வந்து எழுதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பானையில் போட்டுருவாங்க. ஸோ அதில் வயசான ஒரு பர்சன் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அந்த பேரை வந்து எடுத்து அது மூலயமா என்ன பண்ணுவாங்க, அதோட உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிங்களா? இன்கேஸ் சென்னை பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்ல அந்த நம்மளுடைய தமிழ்நாடு மாநில தேர்தல் அந்த இது இருக்குல்ல, அதில் வந்து ஆப்போசிட்ல நம்மளுடைய அந்த ஒரு பிக்சர்கிராஃபாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, ஒரு கொட ஓலை முறையில் ஒரு அந்த ஓலையிலேருந்து எடுக்கிற மாதிரி. இன்கேஸ் நீங்கள் சென்னை பீப்புளாக இருந்தால் பாருங்கள், இல்லை அதர் சைட் ஆஃப் பீப்புள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎம்பிடி வரும்போது அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பீப்புளே வந்து எலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸாக வந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான், ஓகேங்களா? உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் டாப்பிக்கில் அடிக்கடி வந்து உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி கேட்பாங்க, சரிங்களா? உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறப்ப வந்து யாரோட டைம் பீரியட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் பக்காவாக எழுதினீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மாஸ் அப்படிங்கிறது ஃபெச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அதே தான் நம்மளுடைய தமிழ்லையும் இருக்குது. அடுத்து பாருங்க, அவங்களுடைய பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறது முக்கியமாக அவங்க வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமாக வந்து பார்க்கப்படுகிறது, சரிங்களா? அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரம்மதேயம் நிலத்துக்குலாம் அவங்க வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னே வந்து நிறைய ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூஸ் நவுனஸ் புறவு வரி திணைக்களம். புறவு வரி திணைக்களம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நில வருவாய் நிர்வாகத்துறைக்காக தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுதான் புறவு வரி திணைக்களம். ஸோ அதோட ஹெட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா புறவு வரி திணைக்கள நாயகம், ஓகேங்களா? புறவு வரி திணைக்கலை நாயகம். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லேண்ட் ரெவன்யூஸ், அதே மாதிரி லேண்ட் சர்வேஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். முதல் முதல்ல வந்து நில அளவையை வந்து நில அளவை செய்யணும்னு அட்டம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய ராஜராஜன் தான். ஸோ ராஜராஜனோட டைம் பீரியடில் அதாவது 1086 வந்து அதை அட்டன் பண்ணியிருக்காரு, சாரி 1001. நெக்ஸ்ட்டு வந்து குலோத்துங்கா 1 குலோத்துங்கா 3, இவங்க மூணு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, நில அளவை அப்படிங்கிறத அட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த நில அளவை அப்படிங்கிறது குழி மா அது மாதிரி யூனிட்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நில அளவை முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நிறைய யூனிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, குழி மா வேலி பட்டி பாடகம் அப்படிங்கிற யூனிட்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நில அளவீடு பணியில் ஈடுபட்டவங்க பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாடு வகை செய்கிற, சரிங்களா? நாடு வகை செய்கிற அப்படிங்கிற டேர்மை வச்சு தான் அந்த லேண்ட் சர்வே இருக்காங்களே, ஸோ அவங்களோட பேர் என்ன அப்படின்னா நாடு வகை செய்கிற அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? அடுத்து பாருங்க, நிலத்த குத்தகை பெற்று வேளாண்மை செய்தவர்களுக்கு அரசுக்கு நில குடிமை வரி. ஸோ குடிமை வரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க குத்தகை மூலயமா வர டேக்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா குடிமை வரி அப்படிங்கிறது. ஸோ இதை தவிர்த்தும் நிறைய வரி அப்படிங்கிறது இருந்தது பாருங்க. விளை பொருட்களுக்காக செலுத்தப்பட்ட வரை இறை கட்டின நெல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறை கட்டின நெல் அப்படிங்கிறது இப்போ இன்கேஸ் நான் டேக்ஸ் வந்து பொருளாக செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓகேங்களா? நிலம் அதாவது நெல்லாவோ அது மாதிரி செலுத்தினேன் அப்படின்னா அது பேர் வந்து இறை கட்டின நெல். இறைனா அதாவது அரசர் சொல்கிறாங்க அவருக்கு வந்து பே பண்ணுறது, அதான் இறை கட்டின நெல். அதே தவிர்த்து ஒப்படி அப்படிங்கிறது, ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒப்படி அப்படிங்கிறது, ஒப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா கிங்குக்கும் லோக்கல் சீஃப் கார்டுக்கும் வந்து வசூலிக்கிற வரி தான் வந்து ஒப்படி அப்படிங்கிறது. உடையான் அறையன் கிழவர் அப்படிலாம் வாந்தி யார் சொல்கிறாங்க அப்படின்னா லேண்ட்லார்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, சரிங்களா? லேண்ட்லார்டர்ஸோட அதர் ஆல்டர்னேட்டிவ் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உடையான் அறையன் கிழவர் அப்படிங்கிறது, சரிங்களா? அடுத்து பாருங்க, அந்த நெல் வசூல் பண்ணுறாங்களே, அந்த நெல் வசூல் பண்ணுறத அவங்க எப்படி எந்த யூனிட்ல வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா களம் அப்படிங்கிற யூனிட்ல. களம் அப்படின்னா என்னன்னா 28 கிலோ சேர்ந்தது தாங்க ஒரு களம். 28
அதாவது கிலோ சேர்ந்தது ஒரு கலம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு ஓகேங்களா, ஒரு வேலி சாரி ஒரு வேலிக்கு ஓகேங்களா 6.5 ஏக்கர், அந்த ஒரு வேலிக்கு அவங்க எவ்வளவு கலம் வாங்குறாரு அப்படின்னா 100 கலம் வாங்குறாங்க ஓகேங்களா. 28 × 100 kg அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சு சரிங்களா. அதுவும் இல்லாம இந்த டாக்ஸ் அப்படிங்கறது அவங்க வந்து நாட் ஓன்லி அப்படியே வாங்கல, குவாலிட்டி ஆஃப் த லேண்ட் ஓகேங்களா, நிலத்தோட தன்மையை பொறுத்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டாக்ஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்றாங்க ஓகேங்களா. டிபெண்ட் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் வாட்டர், அந்த இடத்துல இருக்க வாட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலாக காவிரி டெல்டா ரீஜன்ஸில் வந்து இது மாதிரி நிறைய டாக்ஸ் அப்படிங்கிறது வாங்கப்பட்டுச்சு. காவிரியை தாண்டி மற்ற பகுதிகள் அப்படிங்கிறப்ப ஸோ அதோட குவாலிட்டியாகவும் கேரக்டரிஸ்டிக்கை பொறுத்தும் தான் வந்து வரி அப்படிங்கிறது வாங்கப்பட்டது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாசனம். ஸோ பாசனம் பொறுத்த வரைக்கும் வடி வாய்க்கால் அப்படிங்கிற ரெண்டு இருக்கு ஓகேங்களா. வடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வடக்கு மற்றும் தெற்கு ஓகேங்களா, நார்த் அண்ட் சவுத் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வடி சரிங்களா. அதுவும் இல்லாமல் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா இது டிரைனேஜ், அதாவது தண்ணியை வந்து வெளியே ஏற்றுறது தான் இதோட முக்கியமான வேலை ஓகேங்களா. டிரைனேஜ் சேனல் அப்படிங்கிறது தான் வடி அப்படிங்கிறது சரிங்களா. நார்த் டு சவுத் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியை வெளியே ஏற்றும். இதே இது வாய்க்கால் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணியை உள்ளே கொண்டு வரும் ஓகேங்களா, உள்ளே கொண்டு வரும். இதோட டைரக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தா கிழக்கு மேற்காக இருக்கும் ஓகேங்களா, கிழக்குலேருந்து மேற்காக இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணியை உள்ளே கொண்டு போகிறது ஓகேங்களா. இது சப்ளை ஆஃப் தி சேனல் இவ்வளோதான். ஸோ இந்த டேர்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இப்படி தான் வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது இருந்ததை தவிர்த்து இது மாதிரி டேர்ம்ஸும் ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ராஜராஜ சோழன் அவரு வந்து பாருங்க, ராஜேந்திர சோழன் வந்து சோழபுரத்துல வந்து ஒரு இது கட்டியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு 16 மைல் அளவுக்கு ஒரு தடுப்பணை இருக்கும். அந்த தடுப்பணையை பார்த்து அல்பருணி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஸோ இது ரொம்ப வியப்பா இருக்கு, இது போய் என் மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியந்து சொன்னதா சொல்லப்படுகிறது சரிங்களா. பாருங்க, எங்கள் மக்கள் அதனை கண்டு வியப்படைவார்கள், இதை நான் எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனே வந்து எனக்கு தெரியல ஓகேங்களா அப்படிங்கறத அவர் வந்து ஒன்றரைங்க அப்படியே வியந்து வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா, அரப் டிராவலரான அல்பருணி. ஸோ இதுக்கான சோர்ஸ் எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தா பாருங்க, கிளிம்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற நம்ம ஜவஹர்லால் நேரு புக்ல இருந்து இது கிடைச்சிது. அதுவும் இல்லாம அவர் என்ன வந்து ஏற்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தா ஜல ஜய ஸ்தம்பம் ஓகேங்களா, ஜலம்னா நீர் ஓகேங்களா, நீரில மய அப்படின்னா கிடைத்த அப்படின்னு அர்த்தம், ஜெயா அப்படின்னா வெற்றி, ஸ்தம்பம் அப்படின்னா தூண் ஓகேங்களா. அப்ப மீனிங் என்ன அப்படின்னா நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஜல மய ஜெய ஸ்தம்பம் மீனிங் பில்லர் ஆஃப் தி விக்டரி இன் வாட்டர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ராஜேந்திரன் அவர்களால எழுப்பப்பட்டதுதான். அடுத்து நீரை பங்கீடு செய்வதற்கு நிற்கின்றவாறு இருக்கிறது தான் பங்கீடு செய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம். குமிழ் மதகு இது மாதிரி பல விஷயம் வந்து உள்ள இருக்கும். அந்த குமிழ்ல வந்து அந்த அடைப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீச்சல மிக சிறந்த வீரர் உள்ள போய் அதை எடுக்கிற மாதிரி ஒரு இதுவும் வந்து இருந்தாங்க. அதனாலதான் வந்து அடிக்கடி நீச்சல் போட்டி அதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த நீச்சல் போட்டியில யாரு பெஸ்டா வராங்களோ அவங்கள இந்த மதகு இதுல எல்லாம் வந்து சிக்கின அந்த சேர்ல எல்லாம் எடுத்து விடுறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அது மாதிரி நிறைய ஒன்னொன்னு இன்டர்லிங்க் பண்ணி அவங்களுக்கு வந்து உள்ள வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். எங்கள் குளம் அப்படின்றது இருக்கு ஓகேங்களா, அவர் டேங் அப்படின்னா காமன் ஓகேங்களா, எல்லாருக்கும் எல்லா வில்லேஜஸ்க்கும் காமனா இருக்கிறது பேர் தான் எங்கள் குளம் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம வெட்டி அமைஞ்சி அப்படிங்கிறது ஊதியம் இல்ல உழைப்பு. இப்ப குளம் அப்படிங்கிறது இப்ப மொத்தமா வந்து ஊர் மக்கள் வந்து அவங்களோட நல்லதுக்காண்டி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஒர்க் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டி அமைஞ்சி அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி குப்தர்கள் பீரியட்ல நான் ஒரு ஒர்க் சொல்லியிருப்பேன், கட்டாய உழைப்புக்கு வந்து ஒரு டேர்ம் சொல்லியிருப்பேன், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் ஓகேங்களா. எத்தனை பேரு ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நிறைய பேர் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்றீங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி டு சி, அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல எல்லாம் நல்லா சீரியஸா படிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது ஓகேங்களா. சரி வாங்க அடுத்து பார்க்கலாம், சமூகமும் அதன் கட்டமைப்பும். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ சோழர்கள் பீரியட்ல உடன்கட்டை ஏறுறது, சதி பழக்கம், அப்புறம் தேவதாசி சிஸ்டம், ஸோ இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. பெண்களோட நிலைமை அப்படிங்கிறது சோழர்கள் பீரியட்ல கொஞ்சம் பின்தங்கிதான் வந்து காணப்பட்டதுன்னே சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் பிரம்மதெய்யம், சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற நிலம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமா வந்து அரசவையிலே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது யாருன்னு பார்த்தா பிராமணர்களுக்கு தான் சோழர்கள் கொடுக்குறாங்க சரிங்களா. தேவதானம் அப்படிங்கிறது, ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி பிரம்மதெய்யம் சதுர்வேதி பார்க்கட்டும், அது வந்து பிராமணர்களுக்கு கிஃப்ட் பண்ற லேண்டு. இதே இது வந்து டெம்பிள்ஸ்க்கு வந்து கிஃப்டா கொடுக்குற லேண்டுக்கு பேரு தேவதானம் சரிங்களா. ஸோ இதுக்கும் வந்து டாக்ஸ் வந்து கிடையாது, ஆஸ்விஷன் பிரம்மதெய்யம் மாதிரி சரிங்களா, அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க.
அடுத்து பாருங்க, நில உடைமையாளர் விளைச்சல்கள் மேல்வாரம். இப்போ பீப்புள்ஸ் வந்து ஓனர்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கீழே வேலை செய்யறவங்க இருப்பாங்களே, ஸோ இந்த ஓனர்ஸ் வந்து எடுத்துக்கிற அந்த ஏதாவது பெனிஃபிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேல்வாரம். இதே இது கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யற உளுக்குடி மக்கள் எடுக்கிறாங்களே, ஸோ அந்த டாக்ஸுக்கு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா லோவர் ஷேர், தட் மீன்ஸ் கீழ்வாரம் அப்படிங்கிற பேரு. ஸோ இதை தவிர்த்தும் ஒரு சில இடத்துல ஸ்லேவ்ஸ் அடிமைகளும் இருந்தாங்க, அதாவது கீழே அவங்க வேலை செய்யற லேபர்ஸோட நிலைமை அப்படிங்கிறது கீழ் நிலைமையில தான் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது, சரிங்களா. ஸோ அவங்களோட ரிலீஜியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லா அரசர்களும் வந்து என்ன இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சைவ மதத்தை ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்க. அதை தவிர்த்தும் புத்த மதத்துக்கும் வந்து ஒரு சில மன்னர்கள் அதாவது மத சகிப்புத்தன்மையோட எல்லா மதத்துக்கும் வந்து ஆதரவுங்கிறது கொடுத்தாங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து சைவ மதம் அப்படிங்கிறது தலை தோங்க தொடங்கியது. தேவாரமா இருக்கட்டும், ஓகேங்களா, திருமுறை இதெல்லாம் வந்து தொகுக்கப்பட்டதுன்னு நான் வந்து சொல்லலாம், சரிங்களா. இந்த டைம் பீரியட்ல தான் சைவ மதம் அப்படிங்கிறது ஒரு மீட்டுருவாக்கப்பட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து எட்டிய கால பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான், சரிங்களா. பாருங்க, சோழாஸ் அப்படிங்கிறப்போ பரம்பரை பரம்பரையா சைவ மதத்தை ஃபாலோ பண்றவங்க தான் பாருங்க, உத்தம சோழன், நெக்ஸ்ட் பரந்தகவான், இவங்க ரெண்டு பேருமே வந்து சைவ மதத்துக்கான நன்கொடைகள் வழங்கப்பட்ட குறிப்புகள் வந்து பல இடத்துல காணப்படுகிறது. இப்போ வந்து சிவனை வந்து ரெண்டு வடிவா வெளியிடுறாங்க, ஒன்னு குறியீடு சிம்பிள், ஓகேங்களா, இன்னொன்னு வந்து நார்மலா மனுஷன் ஃபார்ம். இந்த மனுஷ ஃபார்ம்ல வெளியிடுற ஒரு பேரு தான் வந்து நடராஜர். இது குறியீடு வந்து வந்து லிங்கோத்பர். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபுல்லா வந்து லிங்கம் ஷேப்ல இருக்கும், உள்ள வந்து அதை குடைஞ்சி சாமி இருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா, தட் இஸ் குறியீடு வரிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது. இப்போ அவர் தான் லிங்கோத்பர் அப்படிங்கிறவரும். நெக்ஸ்ட் வந்து நடராஜரும். அதே மாதிரி சோழர்கள் பீரியட் அப்படின்னாலே செப்பு இதுக்கு வந்து ஃபேமஸ் ஆனது, செப்பு உருவங்கள் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது சோழர்களோட பீரியட்ல தான். முக்கியமாக நடராஜர் சிற்ப சிலை, அந்த செப்பு வெங்கலம் அந்த மாதிரி சிலைகள் செய்யறது அப்படின்னு பார்த்தா இவங்களோட டைம் பீரியட்ல, சரிங்களா. அதனாலதான் இப்போ வரைக்குமே அந்த கும்பகோணம் அந்த ரீஜன் வரைக்குமே இந்த சிலை வார்ப்புக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ், சரிங்களா. அடுத்து பாருங்க, திருமுறையை வந்து நம்பியாண்டார் நம்பி அவர்களால் என்ன பண்ணப்பட்டது, தொகுக்கப்பட்டது, சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஓதுவார், பதிகம் பாடுவார், அவங்களெல்லாம் கோயில் அப்பாயிண்ட் பண்ணி இந்த பாடல்கள் எல்லாம் பாடுறதுக்கு ஊக்குவிச்சாங்க, அவங்களுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது கொடுத்தாங்க, சரிங்களா. அதாவது நாதம் அதெல்லாம் பாடுறவங்க, அதே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க அவங்களே வந்து இருந்தாங்க, சரிங்களா. ஓதுவார், பதிகம் பாடுவார், அவங்களா கோயிலில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது, பாடல்களை பாடுவோர் விண்ணப்பம் செய்வோர் என்று அழைக்கப்படுகிறார், சரிங்களா. பாடல்களை பாடுவோர்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டா விண்ணப்பம் செய்வோர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து சோழாவோட முக்கியமான ரிலீஜியஸ் இது ரிலேட்டட், ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் வணிக குழு இருந்தாங்க. ஒன்று வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்களும் மணிக்கரணத்தார் அப்படிங்கிற ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க வந்து அதாவது நாட் ஓன்லி இந்தியாவை தவிர்த்து மற்ற இடத்துலலாம் வந்து ட்ரேட் வச்சுக்கிட்டவங்க தான் இந்த அஞ்சு வண்ணத்தார், சரிங்களா. கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர், ஸோ இது மாதிரி பல டைப் ஆஃப் பீப்புள்ஸ் கூட ட்ரேட் வச்சுருந்தவங்க தான் அஞ்சு வண்ணத்தார். மணிக்கரணத்தார் அப்படிங்கிறவங்க வெறும் இன்டர்னல் ட்ரேட்ல ஈடுபட்டவங்க தான் மணிக்கரணத்தார் அப்படிங்கிறவங்க. அடுத்து பாருங்க, வளஞ்சிய டைப் ஆஃப் கில்ட்டும் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெட் குவார்டர்ஸா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐஹோலா, ஓகேங்களா, கர்நாடகில இருக்கல ஐஹோலா தான் வந்து அவங்களுடைய தலைநகரமா இருந்தது. வளஞ்சியர் அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் கில்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐநூற்ற வேப்பரி அப்படிங்கிற ஒரு பாசனம் வந்து புதுக்கோட்டையில கட்டு வச்ச செய்தியும் இருக்கு. ஸோ இவங்க நாட் ஓன்லி ட்ரேட் மட்டும் இல்லை, அவங்க நிறைய வந்து டொனேஷன் அப்படிங்கிற விஷயத்திலும் வந்து ஈடுபட்டாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். நெக்ஸ்ட் வந்து சோழர்கள் அப்படிங்கிறவங்களே வந்து பேட்டர்னைஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற இடத்துல இது பண்ணாங்க. அதே மாதிரி வந்து குந்தவை அவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருத்துவமனைகள் அப்படிங்கிறவங்க, இலவசம் மருத்துவமனைகள் அப்படிங்கிறவங்க அவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய மற்ற விஷயத்துலையும் வந்து ஈடுபட்டாங்க, சரிங்களா. பாருங்க, சோழ அரசர்கள் அப்படிங்கிறவங்க மோஸ்ட்லி தி பேட்டர்னைஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம், நிறைய அறக்கட்டளைகளை எதிரி நிறுவி இது பண்ணாங்க. ஸோ முக்கியமாக அவங்க வந்து ஃபேவர் பண்ணது அப்படின்னு பார்த்தா சமஸ்கிருத கல்விக்கு தான் அவங்க முக்கியமா ஃபேவர் பண்ணாங்கன்னே சொல்ல முடியுது. முதலாம் ராஜேந்திரன் டைம் பீரியட்ல பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, தென்னார்காடுல இருக்க எண்ணாயிரத்துல ஒரு வேத கல்லூரி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது, ஓகேங்களா. எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ராஜேந்திரா ஒன் டைம் பீரியட்ல ஒரு வேதி காலேஜ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த வேதி காலேஜ்ல 340 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, சரிங்களா. ஒரு வைஷ்ணவ சென்டரா வந்து அது விளங்கியது அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா. ஸோ 14 டீச்சர் இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன் அப்படிங்கிறத டீச் பண்ணியிருக்காங்க, புரியுங்களா. வேதாந்தம் முக்கியமா இவங்க டீச் பண்ணப்பட்டது, வேதாந்தம் அப்படிங்கிற நம்மளுடைய வைணவ கோட்பாடுகள் அப்படிங்கிறது
டீச் பண்ணப்பட்டது சரிங்களா. ஸோ மற்ற அதை தவிர்த்து வந்து ரெண்டு சமஸ்கிருத கல்லூரியும் வந்து என்ன பண்ணப்பட்டது தொடங்கப்பட்டது. ஸோ அது 1948 புதுச்சேரிக்கு அருகில் உள்ள திருபுவனத்திலும் 1967 செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள திருமுக்கூடலிலும் அந்த ரெண்டு சமஸ்கிருத் காலேஜ் அப்படிங்கிறது முக்கியமாக மிக டீச் பண்ணதுன்னு பார்த்தா சமஸ்கிருதம் தான் இவங்களோட முக்கிய சென்டர் ஆஃப் பாயிண்டாக இருந்தது. முக்கியமாக வேதங்கள், இந்த வேதாந்தங்கள், தத்துவங்கள் அப்படிங்கிறது அவங்க டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சேலரி, அவங்களுக்கு ஒரு நிலம் அப்படிங்கிறதுலாம் இருந்தது. இவங்களோட அதாவது சோலாவோட டைம் பீரியடில் ஏற்படுத்தப்பட்ட நூட்கள் அப்படிங்கிறதே நீங்கள் தனியாக வந்து ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்ஸ் சரிங்களா. மெயின்ஸ் வந்து சோழர்களுடைய டைம் பீரியட்ல இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்கு அப்படிங்கிற க்வெஸ்சன் அடிக்கடி வந்து மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ யார் யாரு என்னென்ன நூல்கள், அதோட தலைவர்கள் யாரு, அவங்கள வந்து பேட்டர்னைஸ் பண்ண கிங் யாரு அப்படிங்கறது முதற்கொண்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த நூல்ல உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த நூல் மூலியமா வந்து அதாவது சோழாஸோட அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை என்ன டைப் ஆஃப் ஃபியூச்சர் வந்து வெளியே கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தத சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிட்டு க்வெஸ்சன் பேப்பர் டிஸ்கஷன் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜயாலய சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா முத்தாதையர்களிடம் வந்து என்ன பண்ணுவார், தஞ்சையை கைப்பற்றுவார். இதுக்கப்புறம் இவருக்கு பின்னாடி வர இவர பையன் வந்து ஆதித்ய சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அபராஜிதன் ஓகேங்களா, கடைசி பல்லவ அரசரான அபராஜிதனை கொன்னுட்டு சோழ வம்சம் அப்படிங்கறது அந்த தொண்டை மண்டலத்தை என்ன பண்ணுவாரு, இவரு கைப்பற்றுவாரு. அதனால இவரை தொண்டை மண்டலம் பாவிய ராஜகேசரி வர்மன் அப்படின்னு சொல்லி இவரை டைட்டில் பேரும் வச்சிருப்பாங்க சரிங்களா. ஆதித்யா ஒன்னுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா அவரோட சன்னான பரந்தக சோழ ஒன்னுதான் வருவாரு ஓகேங்களா. பொன்வேந்த சோழன் அப்படி அழைக்கப்படும் பரந்தக சோழ ஒன்னுதான் வருவாரு. ஸோ பரந்தக சோழன் வந்து மதுரையை வந்து கைப்பற்றுவாரு, ஈழமை கைப்பற்றுவாரு. அதனாலதான் அவர் மதுரை கொண்டான், மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படிங்கிற சப்டைட்டில்ஸ் எல்லாம் வந்து பரந்தக சோழ ஒன்னுக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கும் ராஷ்டிரகுலாசுக்கும் நடக்கிற சண்டையில ஃபர்ஸ்ட் வல்லவியில கிருஷ்ணா 2 கூட சண்டை போட்டு இவரு ஜெயிப்பாரு. ஆனா கிருஷ்ணா 3 கிட்ட தக்கோலா போர்ல என்ன பண்ணிடுவாரு, இவரு சண்டை போட்டு அதாவது இறந்து போயிடுவாரு ஓகேங்களா. பரந்தக சோழத்துக்கு அப்புறம் வந்து யாரும் வந்து அவ்வளோவா சக்சஸ்ஃபுல்லான கிரேட் ரூலர் வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இம்பீரியல் சோழாஸ்ல ஓகேங்களா முக்கியமான ரூலரா சொல்லப்படுகிற ராஜராஜா 1 வருவாரு ஓகேங்களா. ராஜராஜா 1 தான் நமக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டினவரும் ராஜராஜா 1 தான். ஸோ இவருடைய போர் வெற்றிகள் என்னென்ன அப்படிங்கிறத கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஓகேங்களா. இவர் சேரா சோழா பாண்டியர்கள் மற்றும் அவர்களுக்கு கீழே குறுநில முடிய அரசர்கள் எல்லாம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றி பெற்ற செய்திகள், இவருடைய இலங்கை படையெடுப்பு, தன்னுடைய மகனை ராஜேந்திரன் அனுப்பி இலங்கை படையெடுப்பு, இலங்கையை வடப்பகுதியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சது, அது எல்லாமே ராஜேந்திர 1 ஓகேங்களா ராஜராஜ சோழா 1 அதே மாதிரி அவரோட டைட்டில்ஸ் என்னென்ன சிவபாதகிரி சேகரன் அப்படி மாதிரி பல டைட்டில்ஸையும் வந்து ராஜராஜா 1 அவரோட இதுல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜேந்திர சோழா அப்படிங்கிறவர் தான் சரிங்களா. இவரோட சன்னான ராஜேந்திர சோழா. ஸோ இவருமே வந்து இவருடைய முக்கியமான சக்சஸ்ஸா சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய வட இந்திய படையெடுப்பு. ஸோ அது மூலியமா தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. ஸோ சேம் ராஜேந்திர சோழ 1 அப்புறம் எந்த ஒரு ரூலரும் வந்து சக்சஸ்ஃபுல்லாக அமையலை சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களோட இதுலேயே வந்து கடைசியாக வர்றது யாரு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிராஜன் ஓகேங்களா. அதிராஜன் அப்படிங்கிறவர் வருவார். ஸோ அந்த அதிராஜன் அவங்களுக்கு வந்து சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவர் சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா. சோமேஸ்வராஸ் அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களை டிஃபீட் பண்ணி கடைசியாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தா குலோத்துங்க சோழா 1 ஓகேங்களா. நம்ம ராஜராஜ சோழா 1 வந்து சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் திருமண உறவு ஆரம்பிச்சு வைப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த திருமண உறவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த திருமண உறவுகள்ல ராஜேந்திர சோழனோட பெண்ணான அங்கம்மா தேவியை வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்களே. ஸோ அவங்களுக்கும் வந்து பிறந்த ராஜராஜன் அப்படிங்கிற நம்ம வெங்கியனா சேர்ந்த சாளுக்கிய அரசனுக்கு பிறந்தவங்க தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குலத்துங்க சோழா 1. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய வந்து டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து கட் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா. சுங்கம் தவிர்த்து சோழன் என்று அழைக்கப்படுகிறார். அதுவும் அதாவது வணிக குழுக்களை நிறைய அனுப்புறாரு. ஸோ இவரோட டைம் பீரியட்ல இலங்கை அப்படிங்கிறது ஃப்ரீடம் அடையப்பட்டிருக்கும் சரிங்களா. இதுதான் குலத்துங்கா 1 இதுக்கப்புறம். அதுக்கப்புறம் யார் வந்திருப்பா அப்படின்னா விக்ரமர் வந்திருப்பாரு. அடுத்து குலத்துங்கா 2 வந்திருப்பாரு. குலத்துங்கா 2 பீரியட்ல நிறைய வந்து லிட்ரேச்சர் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சைவ வைணவ மதம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து அதாவது பிரிவு அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நாட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இவர் வந்து ராமானுஜரை வந்து துன்புறுத்தின செய்திகள் கூட வழி வழியாக தான் சொல்லப்படுகிறத தவிர்த்து இட் இஸ் நாட் கன்ஃபார்ம் பை டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது சரிங்களா. அடுத்து வர்றது யாரு பார்த்தா குலோத்துங்கா 3 தான்.
ஸோ குலதுங்க த்ரீ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுரையை கைப்பற்றுவார். ஓகேங்களா, சோழ வம்சத்திலே கடைசி மிக சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லி பார்த்தா குலதுங்க த்ரீ தான். ஸோ குலதுங்க த்ரீக்கு அப்புறம் அவர் யாருமே வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திரன், ஓகேங்களா, மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடிச்சு ஜடவீர பாண்டியன் பாண்டிய வம்சம் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து சோழர்களோட ஹையார்கி ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது, அரசர் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்க, ஓகேங்களா, கிங் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஆளுநர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இப்படிலாம் அழைக்கப்பட்டாங்க, அவங்க என்னென்ன அவங்களுடைய டாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன டாக்ஸ் வந்து வசூலிச்சாங்க, அப்புறம் லேண்டுக்கு வந்து அவங்க என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இரிகேஷனுக்கு, ஓகேங்களா, நீருக்கு வந்து அவங்க என்னென்ன அளவைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும், ஸோ என்னென்ன பீப்புள்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதும், முக்கியமாக அவங்களோட லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது சோழர்கள் பீரியடில் முக்கியமாக பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தா லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் தான். ஸோ அவங்களுடைய கிராம நிர்வாகம் அமைப்பு அப்படிங்கிறது இருந்தது, உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணியாச்சு, டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, ஸோ இது இந்த இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு சோழர்கள் அப்படிங்கிறவங்க நிர்வாக அமைப்பும் சரி அவங்களுடைய அதாவது ஆரிஜின்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன் ஆஃப் இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸர் க்வெஸ்டினும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ அதுவும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோவிங் சோழா ரூலர், ஃபர்ஸ்ட் ராஜேந்திரா ஒன், குலோத்துங்கா ஒன், விக்ரம சோழா, ராஜராஜா ஒன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ராஜராஜா ஒன்று தான் வருவாருன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோர்னு சூஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ஆன்சர். ஓகேங்களா, ராஜராஜா ஒன்னுக்கு அப்புறம் அவருடைய பையனான ராஜேந்திரா ஒன் வந்திருப்பாரு. ஸோ ராஜேந்திரா ஒன்னோட பேரந்தான் யாருன்னா குலோத்துங்கா ஒன், குலோத்துங்கா ஒன்னுக்கு அப்புறம் வந்தது விக்ரம சோழன். சரிங்களா, ஸோ அந்த ஆர்டர் படி ஹையர்க்கு போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன், உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் நடத்தும் போதே சொன்னால் உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோட டைம் பீரியடில், பரந்தக சோழனோடைய டைம் பீரியடில். ஸோ ஏக்கு ஃபோர் அப்படிங்கிறப்ப, ஏக்கு ஃபோர் அப்படிங்கிறப்ப ரெண்டு ஆப்ஷனுக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, சுங்கம் தவிர்த்த சோழன் யாரு, இப்போ தான் சொன்னேன், முதலாம் குலத்துங்கன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன், அப்போ பிக்கு த்ரீ. ஓகேங்களா, அப்பயும் ரெண்டு இருக்கு. ஓகேங்களா, அப்புறம் சி அப்படிங்கிறப்ப பாருங்க முடிகொண்டான் அடரும் ஜெயங்கொண்டான் அப்படி அழைக்கப்படுகிறார். ஜெயங்கொண்டான் அப்படிங்கிறப்ப யாரு, முதலாம் ராஜராஜன், முடிகொண்டான் அப்படிங்கிறப்போ, ஸோ எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்த்தது தான். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணிருக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க, முடிகொண்டான் அப்படிங்கிறப்ப சிக்கு டூ, ஜெயங்கொண்டான் அப்படிங்கிறப்ப முதலாம் ராஜராஜன், ஜெயம்னா வெற்றி, வெற்றி கொண்டவன், முடி அப்படிங்கிறப்ப அந்த குரோனை வந்து கைப்பற்றினவர், அவ்வளவுதான். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அதாவது பொறுத்துக்க, முதலாம் குலத்துங்கன் விக்ரம சோழன், இரண்டாம் குலத்துங்கன், இரண்டாம் ராஜராஜன் அப்படிங்கிறது, திருநீற்று சோழன், சுங்கம் தவித்த சோழன், முத்தமிழுக்கு தலைவன், தியாக சமுத்திரன் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் முதலாம் குலத்துங்கன், சுங்கம் தவிர்த்த சோழன்னு தெரியும். ஸோ அப்பப்போ நீங்கள் மூணு ஆப்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து விக்ரம சோழன் அப்படிங்கிறப்ப நீங்கள் தியாக சமுத்திரன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் இரண்டாம் குலத்துங்கன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அவர் ஆல்சோ கால்ட் திருநீற்று சோழன் அப்படின்னு. ஸோ சிக்கு ஒன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வேறு வழியே இல்லை, டிங்கிற ஆப்ஷன். சரிங்களா, இந்த ரெண்டு ஆன்சர் தெரிஞ்சாலே போதும், டிங்கிற ஆப்ஷன் பிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா விக்ரம சோழன் அப்படிங்கிறவர் தியாக சமுத்திரனும், இரண்டாம் ராஜராஜன் அப்படிங்கிறப்ப முத்தமிழுக்கு தலைவன். ஓகேங்களா, இரண்டாம் ராஜராஜன். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தாராஸ்வரம் கோயில் கட்டினவர் இவர் தாங்க. ஓகேங்களா, இரண்டாம் ராஜராஜன். அடுத்து உத்தரமேரு கல்வெட்டு எதனுடைய யாரோட தொடர்புடையது, முதலாம் பரந்தக சோழனோட தொடர்புடையது தான் உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, சுங்கம் தவித்த சோழன் அழைக்கப்படுவர் குலத்துங்கா ஒன், முதலாம் குலத்துங்கன். சோழ நாட்டின் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா பாருங்க புறவு வரி. சரிங்களா, ஸோ புறவு வரி திணைக்களம் அப்படிங்கிற தனி டிபார்ட்மெண்டே இருந்ததுன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு சோழாவோட ஒரு தெளிவான புரிதல் அப்படின்னு இருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா பாண்டியர்கள். ஸோ பாண்டியர்களுக்கு கீழே வந்து எப்படி இப்படிலாம் இருந்தது, டெல்லி சுல்தானியம், ஸோ மதுரை அப்படிங்கிறப்ப மராத்தாஸ் எப்படி வந்தாங்க, ஸோ நாயக்காஸ் அண்ட் மற்ற எல்லாமே. ஓகேங்களா, நாயக்காஸ், மராத்தாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் வந்தது, ஸோ எல்லாமே வந்து செகண்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ தேங்க்யூ. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு நோக்கமாக இப்போ டவுன்லோட் பண்ணி வீக்லி டெஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணி கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுங்க உங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.